அனைவருக்கும் வணக்கம். ஏன்னா ரொம்ப நேரம் எல்லாரும் ஆங்கிலத்திலே பேசிட்டு இருக்கிறாங்க, ஒரு சேஞ்சுக்கு நான் வந்து தமிழ்ல பேசலாம்னு நினைக்கிறேன். இப்பதான் மேடம் எனக்கு புரியுது. லாங்குவேஜுங்கிறது வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் கம்யூனிகேட் பண்ணுறது தான். இங்கிலீஷுங்கிறது வந்து உலகத்தில் இருக்கிற எல்லாரோடையும் கம்யூனிகேட் பண்ணக்கூடிய ஒரு லாங்குவேஜாக மாறிட்டதுனால நம்ம வந்து இங்கிலீஷை வந்து பிரதானப்படுத்துகிறோம். அதற்காக வந்து எந்த மொழியும் தாழ்வானதோ எந்த மொழியும் உயர்வானதோ கிடையாது. அதை நான் வந்து ரொம்ப சந்தோஷத்தோடும் பெருமையோடும் சொல்லிக் கொள்கிறேன். ஏன்னா தமிழுங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரியும், மிகவும் பழமை வாய்ந்த மொழி. ஹானரபிள் எஜுகேஷன் மினிஸ்டர் வந்து நாங்கள் மீட் பண்ணும்போது என்ன சொன்னார்னா, என்னமா எல்லாமே இங்கிலீஷில் இருக்குது, தமிழ் குழந்தைங்களுக்கு ஒன்றும் இல்லையா அப்படின்னு கேட்டார். நான் வந்து அதுக்கு என்ன சார் பண்ணிடலான்னு சொல்லிட்டு வித்தின் 3 மந்த்ஸில் வந்து தமிழ்க்குன்னு கரிக்குலத்தை டெவலப் பண்ணி அதுக்கும் அக்ரடேஷன் வாங்கிட்டேங்கிறது வந்து நான் ரொம்ப சந்தோஷமாக பெருமையாக சொல்லிக்கிறேன். என்றைக்குமே வந்து ஒரு விஷயம் வந்து வாழ்க்கையில் நடக்குதுன்னா ஒன்று ஒரு வழியிலேருந்து பிறக்கிறதா இருக்கும், இல்லாட்டி வந்து ஒரு ஃபெயிலியர்லேருந்து பிறக்கிறதா இருக்கும். இந்த இடத்துல நிறைய பேரண்ட்ஸ் இருக்கிறீங்க, டீச்சர்ஸ் இருக்கிறீங்க, குழந்தைங்களை நம்ம பார்த்து தான் கற்றுக்குறாங்க. ஸோ அவங்க நல்லவங்களாகவும் தீயவங்களாகவும் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதும் ஃபெயிலியர் ஆகிறதும் இங்கே இருக்கிற ஒவ்வொரு பெரிய உங்க ஏன்னா வந்து அப்பா அம்மா தாண்டி அடுத்தது தாத்தா பாட்டி சொசைட்டி இந்த மாதிரி எல்லாருமே வந்து அது வந்து தான் வந்து ஒரு 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 குடும்பம் ஒரு சொசைட்டி ஆகுது, ஒரு சொசைட்டி ஒரு கண்ட்ரி ஆகுது. அப்படி ஆகும்போது நம்ம ஒவ்வொருத்தரோட ரெஸ்பான்சிபிலிட்டி, நம்ம எல்லாரையும் குறை சொல்கிறதுல தான் வந்து நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டியை வளர்த்துக்கிறோமே தவிர பாராட்டுறதுலையோ அக்செப்ட் பண்ணிக்கிறதுலையோ நம்ம அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம வளர்த்துக்கிறது கிடையாது. அது வந்து நான் அஸ் அ ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட் ஃபார் 25 இயர்ஸ் ஐ அக்செப்ட் தட். பிகாஸ் எல்லா ஸ்கூல்லையும் மோஸ்ட்லி வந்து பேரண்ட்ஸை கூப்பிட்டு விட்டு அந்த சின்ன குழந்தைங்களுக்கு முன்னாடி உன் குழந்தை இதில் சரியாக பண்ணலை, சரியாக பண்ணலை, இதை இதில் வந்து குறைச்சி மார்க் வாங்கியிருக்கிறாங்க அப்படின் தான் வந்து சொல்கிறோம். ஏன்னா ஒரு குழந்தை ஃபஸ்ட்டு அவங்களோட ஹீரோ ஹீரோயின் யாருன்னா அவங்க அப்பா அம்மா. அந்த அப்பா அம்மாவுக்கு முன்னாடி அந்த குழந்தை வளரும் போது அந்த குழந்தையோட ஸ்ட்ரென்த்தை சொல்லாமல் வீக்னஸை தான் சொல்கிறேன். இப்போ வரைக்கும் நடந்துகிட்ருக்கிற கல்வி முறையில் எவ்ரி சைல்ட் இஸ் யூனிக். நீங்கள் வந்து டிவி வந்து ஒரே டிவி வாங்கலாம், சாம்சங் வாங்கலாம், ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த சாம்சங்கில் விஜய் ப்ரோக்ராம் வரும், சன் டிவி ப்ரோக்ராம் வரும், எல்லாமே வரும். பட் எல்லாமே ஒரே மாதிரி இருந்ததுன்னா வேறு ப்ரோக்ராம் யாரும் பார்க்க மாட்டாங்க. ஒவ்வொரு ப்ரோக்ராமும் யூனிக்காக இருந்தால் தான் அதனோட யூனிக்னஸ்க்கு தான் ஒவ்வொருத்தருக்கும் வந்து இந்த டிஆர்பி ரேட்டாக இருக்கட்டும் வேல்யூவாக இருக்கட்டும் எல்லாமே வரும். ஆனால் வை வி எக்ஸ்பெக்ட் எவ்ரி சைல்ட் ஷுட் ஹாவ் மேத்தமெட்டிக்ஸ் 100 வாங்கணும், எல்லாத்துலேயும் வந்து ஃபஸ்ட் மார்க் வாங்கணும். வை யூ வாண்ட் டு ஃபோர்ஸ் தெம் டு பி எ ரோபோட்ஸ்? இதில் நிறைய பேரண்ட்ஸ் தான் இதில் வந்து முக்கியமாக வந்து நான் சொல்ல விரும்புகிறேன். எல்லாம் இல்லை, இறைவனுக்கும் என்னுடைய தாய் தந்தையருக்கும் இந்த நாளுக்காக என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இது ஒரு அற்புதமான நாள். முழுக்க முழுக்க என்னுடைய மனைவியால் ஆர்கனைஸ் பண்ணப்பட்ட ஒரு ஈவெண்ட். இன்ஃபேக்ட் லியோனிட்ட சொல்லிட்டு இருந்தேன், இந்த ஈவெண்ட்டுக்கு நான் கூட ஒரு இன்வைட்டி தான். அந்த அளவிற்கு ஒரு இன்வால்மெண்ட்டோட அவங்க டீமோட கடந்த 2 ஆண்டுகள் கடின உழைப்பால் உருவாகியது தான் இந்த கரிக்குலம். ஆகவே எல்லாமல்ல இறைவனுக்கும் எங்களுடைய தாய் தந்தையருக்கும் இதற்காக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே வந்திருக்கக்கூடிய திரு டி மனோஜ் தங்கராஜ் அவர்கள், மினிஸ்டர் ஃபார் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, தமிழ்நாடு கவர்மெண்ட். ஏற்கனவே டிஜிட்டல் இந்தியான்னு பேசிகிட்டு இருக்கிறோம், இப்போ டிஜிட்டல் தமிழ்நாடுன்னு நிறையவே பேச ஆரம்பிச்சிருக்கோம். மாண்புமிகு முதல்வரும் சரி, திரு டி மனோஜ் தங்கராஜ் அவர்களும் சரி, இந்த ஐடி ஃபீல்டில் எந்த அளவுக்கு தமிழ்நாட்டை முன்னேற்ற வேண்டும் என்று பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். இந்த விழாவிற்கு எவ்வளவோ வேலை இருந்திருக்கோம், முக்கியமாக திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள்,
சில முக்கிய காரணங்களால் வரக்கூடியவர்கள். அப்படி இருந்தும் மனோஜ் சங்கராஜ் அவர்கள் இங்கே வந்து நம்முடைய இருந்து இந்த கறிக்குளத்தை நமக்கு இனாகிரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவர்களுக்கு என்னுடைய அனைத்து நிர்வாகங்களின் சார்பாகவும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். விழாவுக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற ஐடி அமைச்சர் அண்ணன் அவர்களே, நண்பர் பாடநூல் கழகத்தின் தலைவர் என் நண்பருமான திண்டுக்கல் லியோனி அவர்களே, சேர்மன் ஆஃப் இண்டே கெரி இண்டே லஜஸ்டிக் மிஸ்டர் பெல்டோ, அடுத்தது இன்னைக்கு ஹீரோ ஆஃப் த ஃபங்க்ஷன், ஹீரோயின் ஆஃப் த ஃபங்க்ஷனா ஹீரோ ஆஃப் த ஃபங்க்ஷன் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், விமலா ராணி பெல்டோ அவர்கள். அமைச்சர் அவர்கள் சீக்கிரமாக போகணும் அப்படின்னு சொல்கிறதுனால நிறைய பிரிட்டோ அவர்கள் பேசிட்டார், அதனால் நான் நாளே வார்த்தை பேசுகிறேன். ராணி இங்கே பேசும்போது நான் ரெண்டு குழந்தைங்களை எட்டு மாதம் ஒரு தவம் இருந்து நான் பெற்றேன் அப்படின்னு சொன்னாங்க. அது உண்மை. ஆனால் அதிலெல்லாம் கிடைக்காத உனக்கு ஒரு பெருமை உங்களுக்கு, சாரி, அந்த பெருமை இப்போது ஒரு குழந்தையை பெற்றெடுத்திருக்கிறார். 3 மாதம் தவம் இருந்து, 3 வருஷம் தவம் இருந்து, எனக்கு தெரிஞ்சு 3 வருஷம், 2 வருஷம் நீங்கள் முதல் பேண்டமிக் வந்தப்போ நம்ம எல்லாம் வந்து உங்கள் ரிசார்ட்ல இருந்தப்போ அங்கே ஆரம்பிச்சது. அந்த 3 வருஷங்களாக தவம் இருந்து பெற்றெடுத்த இந்த குழந்தை, அந்த 2 குழந்தைகளுக்கு அப்பா பிரிட்டோ தான், இந்த குழந்தைக்கு அப்பா பிரிட்டோ தான். ஏன்னா அவர் என்கரேஜ் பண்ணலைன்னா, இப்போ உன்னை அறிமுகப்படுத்தும் போது நிறைய சொன்னார், என்ன 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 நீ என்னென்ன பதவிகளில் இருக்கிற அப்படின்னு. அத்தனை பதவிகளும் காரணம் இல்லையா? அதாவது மனைவிக்கு வந்து பொதுவா பெண்களுக்கு வந்து நம்ம வந்து சம உரிமை கொடுக்கணும், அவங்க வளர்ச்சியில நம்ம வந்து பங்கு வகிக்கணும் அப்படிலாம் பேசிட்டு இருக்கோம்ல, அது பிரிட்டோ அவர்கள் பண்ணியிருக்கிறார். ஒரு அருமையான கல்வி விழா, பெப்டி என்ற ஒரு பாடத்திட்டத்தை அறிமுகம் செய்யக்கூடிய விழா, பிரிட்டோ அகாடமியின் 25வது ஆண்டு நிறைவு விழா, மற்றும் பெப்டியினுடைய லோகோ, வீக்கேனுடைய லோகோ, அவைகளையெல்லாம் அறிமுகம் செய்யக்கூடிய ஒரு நல்ல விழா. இந்த விழாவுக்கு மிக சிறப்பாக தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்தியாவே வியந்து பாராட்டும் தமிழக முதல்வர் அவர்களால் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக பொறுப்பேற்க வைத்து மிக இளம் வயதிலேயே அமைச்சரான பெருமை என் அன்பு தம்பி மனோஜ் தங்கராஜுக்கு உண்டு. அந்த அளவிற்கு இளம் வயதிலேயே தன்னுடைய இயக்கத்திற்காக அரும்பாடுபட்டு அந்த குமரி மாவட்டத்தை அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்டையாக தக்க வைத்த அந்த உழைப்பிற்கு நம் முதல்வர் கொடுத்த பரிசு தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர். அவர் தலைமை தாங்கக்கூடிய அற்புதமான விழா. இந்த விழாவுக்கு எனக்கு முன்னால் உரையாற்றி மிக சிறப்பாக அமர்ந்திருக்கின்ற என்னுடைய வகுப்பு நண்பர், இந்த அருமையான ஆடிட்டோரியத்தை இந்த லோயலா கல்லூரிக்கு வழங்கிய ஒரு மாபெரும் கொடையாளர். நாங்கள்லாம் படித்த ஸ்கூலுக்கோ அல்லது காலேஜுக்கோ எங்களுடைய பேரை தான் நாங்கள் கொடுத்துருக்கோம். லியோனி ஜிடிஎன் காலேஜில் படித்தார், சென்ட் மேரிஸில் படித்தார் அப்படிங்கிற பெயர் மட்டும்தான் எங்களால் தர முடிந்தது. ஆனால் இப்படி ஒரு மாபெரும் கட்டிடத்தை கொடுத்து வாழ்நாள் முழுவதும் இந்த கல்லூரியில் பல லட்சம் மாணவர்கள்
பயனடைகின்ற வகையில் சேவியர் பிரிட்டோ ஆடிட்டோரியத்தை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்ட இந்த ஆடிட்டோரியம், அதே மாதிரி நாங்கள் படித்த ஸ்கூல்லையும் பிரிட்டோ ஹால் அப்படின்னு ஒரு 25 வகுப்பறை அவரால் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது மாதிரி தமிழ்நாடு முழுவதும் அவர் கால் பதித்த இடங்களிலெல்லாம் கல்வி பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய எனது அருமை வகுப்பு தோழர் கெரி இண்டே லாஜிஸ்டிக்ஸினுடைய நிர்வாக இயக்குனர் சேவியர் பிரிட்டோ. வெறும் நாற்காலிகளை பார்த்து பேசுவதற்கு நாங்கள் அல்ல, ஒரு கலைஞனுக்கு மிக முக்கியமானது எது என்று சொன்னால் மேடையிலே போர்த்தப்படுகின்ற பொன்னாடையோ கொடுக்கப்படுகின்ற நினைவு பரிசோ அல்ல, ரசிகர்களின் சிரிப்பொலியும் கரவொலியும் தான் ஒரு கலைஞனுக்கு அழியாத நினைவு பரிசு. அது இப்போ பாருங்கள், நான் கேட்காமே கிடச்சிருக்கீங்களா? இன்னொன்று, அந்த பக்கம் எலக்ட்ரானிக்கில் கைதட்டுக்கிட்டு அது சும்மா டுபாக்கூர், நீங்கள் தட்டுற கைதட்டு தான் உண்மை. நம்ம விமலா ராணி பிரிட்டோ வந்து வந்தோடனே ஒரு அருமையான மெசேஜ் சொன்னாங்க, ஒரு வலியிலிருந்து தான் ஒரு சாதனை பிறக்கும். இனிமேல் அந்த வாக்கியம் என்னை ரொம்ப பாதிச்சிருச்சு. காரணம், நானும் ஒரு வலியிலிருந்து உருவானவன் தான். எங்கள் வீட்டில் 10 பிள்ளைய, அவங்க வீட்டில் எஸ்எஸ்சி ஐயா வீட்டில், அவங்க இது பிரிட்டோ சேவியர் பிரிட்டோ வீட்லேயும் ஏகப்பட்ட பிள்ளைய. எங்கள் அப்பாவும் அவங்க அப்பாவும் ரொம்ப சமுதாயத்துக்கு அருமையான சேவை செஞ்சுருக்காங்க. குடும்ப கட்டுப்பாடை பற்றி கவலையே பண்ணல அவங்க. குடும்ப கட்டுப்பாடுங்கிற அந்த சிஸ்டத்தை சட்டத்தை மீறினதுனால பிறந்தவன் தான் லியோனி. இரண்டே பெருக ஒளிமயமாய் வாழ்க அப்படின்னு எழுதி எழுதி போட்டிருந்தாங்க எங்கள் வீட்டு முன்னாடி. எங்கள் அப்பா ரெண்டோடு நிறுத்திருந்தால் நான் மூணாவது பிள்ளையாக பிறந்திருக்க முடியாது. அப்படி பார்த்தா பிரிட்டோவை நீங்கள் என்ன யோசனை பண்ணி பாருங்கள். அந்த குடும்ப கட்டுப்பாடுங்கிற சட்டத்தை மதிக்காத நபர்கள் யாருன்னா எங்கள் அப்பாவும் பிரிட்டோவோட அப்பாவும். அதில் எங்கள் வரிசையாக மூணு ஆம்பளை பிள்ளைய பிறந்தோன்னே எனக்கு அடுத்து ஒரு பொம்பளை பிள்ளை பிறஞ்சி, அவ்வளோதான். எங்கள் அப்பா அந்த பொம்பளை பிள்ளை மேலேயே தான் கவனம் போகிறான். பாவடை ஜாக்கெட்டு பவுட்ரு அந்த பிள்ளைக்கே தான் வாங்கி கொடுத்துட்டு இருந்தார். எனக்கெல்லாம் வருஷத்துக்கு கிறிஸ்மஸுக்கு ஒரு டவுசர் எடுத்து கொடுப்பார். அப்போ எங்கள் அப்பா சொல்லுவார், எப்பா என்னப்பா அந்த பிள்ளையவே கவனிச்சிட்ருக்கீங்க, நான் ஒரு பிள்ளை இருக்கேன் தெரியாதான்னு. அந்த பெண் குழந்தையவே கவனித்தவருடைய விளைவு, நான் நெக்லெக்டட் சைல்டு ஆகிட்டேன், ஓரங்கட்டப்பட்ட குழந்தை. அந்த ஓரங்கட்டப்பட்ட குழந்தையாக நான் இருந்ததுனால என்னுடைய ப்ரெசன்ஸை காட்டிக்கிட்டே இருக்கணுங்கிறதுக்காக வெவ்வேறு குரலில் பேசுகிறது, வெவ்வேறு மாதிரி ஆக்ட் பண்ணுறது, எங்கள் அப்பா அம்மாவும் சண்டை போடுற மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் காட்டுறது, இந்த மாதிரிலாம் பண்ணி பண்ணி நான் இருக்கிற கூட்டத்தில் நம்ம தனியாக தெரியணும்டா அப்படிங்கிறதுக்காக வேண்டி என்னுடைய திறமையை நான் வளர்த்து கொண்டேன். இந்த சிறப்பு மிக்க நிகழ்வை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய டாக்டர் விமலா ராணி பெற்றோ அவர்களே, இங்கே நம்ம எல்லாம் நல்ல சிரிப்பூட்டுகின்ற விதத்தில், அதே நேரத்தில் சிந்திக்க வைக்கின்ற விதத்தில் அற்புதமாக உரையாற்றி அமைந்திருக்கக்கூடிய என்னுடைய அன்புக்குரிய அண்ணன் திண்டுக்கல் ஐயோனி அவர்களே, இங்கு வாழ்த்துறை வழங்கி அமைந்திருக்கக்கூடிய நம்முடைய அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நம்முடைய திரைப்பட இயக்குனர் சந்திரசேகர் அவர்களே, அன்புக்குரிய சகோதரர் டாக்டர் சேவியர் பெற்றோ அவர்களே, இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய ஆண்டோர்களே, சான்றோர்களே, மாணவ செல்வங்களே, உண்மையிலேயே எனக்கு ஒரு மட்டற்ற மகிழ்ச்சி. ஏன்னா நம்முடைய கல்வி முறையில் நிறைய மாற்றங்கள் வர வேண்டும் என்பது என்னுடைய ஒரு விருப்பமாக நான் தொடர்ந்து பேசிக்கொண்டு வருகின்ற ஒன்று. இந்த கேள்விக்குரிய கல்வி முறையை பற்றி நான் சில இடங்களில் கிண்டலாக பேசுதுண்டு. பார்த்திங்கன்னா நம்ம கோவிட் வந்த நேரத்தில் நிறைய விளம்பரங்கள் போட்டோம், கையை கழுவுங்க. எப்படி இவ்வளோ பெரிய கல்வி முறை இருக்குது, நாங்கள் போகிற இடத்துல பெருமை பேசும். தமிழ்நாட்டில் வந்து வி ஹாவ் எ வெரி ஸ்ட்ராங் டேலண்ட் பூல். உண்மையில்தான், பொய் இல்லை. ஒரு ஆண்டுக்கு 4,50,000 பொறியாளர்களை நாம் உருவாக்குகின்றோம். ஆனால் கையை கழுவணும், கொஞ்சம் இடைவெளி விட்டு நின்று பேசணும்னு சொல்லுற இந்த கொரோனா வந்த பிறகு எல்லோருக்கும் மீடியாவில் போட்டு படித்து கொடுக்க வேண்டி வந்தது. அப்போ வாழ்வியலுக்கும் கல்வி முறைக்கும் எவ்வளவு இடைவெளி இருக்கிறது
என்பது எப்படி அழகாக நமக்கு தெரிகிறது. உண்மையிலேயே அதைத்தான் நம்முடைய அண்ணன் லியோனி அவர்கள் பேசினார்கள். எனக்கு அவற்ற பெரிய ஒரு மகிழ்ச்சி என்னென்னா, நான் உண்மையிலேயே எனக்கு இந்த சினிமாலாம் பார்க்க டைம் கிடைக்காது. நான் சின்ன வயசுல இந்த போராட்டம் கிளம்புறேன், நைட்டு ரொம்ப வேலைகள் முடிச்சுட்டு டயர்டாக வருவோம். தூங்க போகிறதுக்கு முன்னால் மைண்டை கொஞ்சம் ரிஃப்ரெஷ் பண்ணக்க வேண்டி ஏதாவது நம்மளை மகிழ்விக்கக்கூடிய விஷயம். அதில் அடிக்கடி பார்க்கறது திண்டுக்கல் லியோனியனுடைய சொற்பொழிவு தான். இந்த கூட்டத்தில் ஆப் ரிலீஸ்லேயே வந்து உங்களெல்லாம் விழுந்து விழுந்து சிரிக்க வச்சுட்டாரு. மேடலு பேசி சிந்திக்க வைக்க கூட வச்சிடலாம், அதை சிரிக்க வைக்க முடியாது. அது ரொம்ப கடினம். ஒரு அற்புதமாக அதை வந்து செய்வார், இன்றைக்கு செய்திருக்கின்றார். அந்த கல்வி முறையில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள், இன்றைக்கு உண்மையிலேயே நம்முடைய ஆன்லைன் கல்வியை பற்றி அவர் பேசினார். எனக்கெல்லாம் ரொம்ப வருத்தம், 2 வருஷம் நம்ம பிள்ளைகளுடைய பாடம் போய்விட்டது. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பிள்ளைகளுக்கு அந்த அக்சஸ் இல்லை. நிறைய பிள்ளைகளுக்கு அந்த ஃபெசிலிட்டி, அது தேவையான மொபைல் ஃபோன்ஸோ டேப் அல்லது லேப்டாப் எதுவுமே இல்லை. டீச்சர்ஸ் கூட அதை எப்படி எடுத்தாங்கன்னு தெரியாது. 2 வருஷம் டோட்டலாக ஸ்பாயில் ஆகிட்டு. இப்போ நம்ம கவர்மெண்ட் வந்து இந்த வருஷம் தமிழ்நாடு முழுவதும் கனெக்டிவிட்டி ஸ்ட்ராங்காக கொடுக்கணும்னு சொல்லி நம்ம ஐடி டிபார்ட்மெண்ட் மூலமாக டிரான்ஸ்நெட் ஒரு ப்ராஜெக்ட், எல்லா கம்ப்ளீட் வில்லேஜஸுக்கு நம்ம வந்து கனெக்டிவிட்டி கொடுக்கப்படும். அந்த ப்ரோக்ராம்னால இது வந்து எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு மலையோர அல்லது கடலோர கிராமத்தில் இருக்கக்கூடியவர்கள் கூட ஒரு பிபிஓ வைக்கணுமா, ஒரு என்ன வேணாலும் கூட கிடைக்கக்கூடிய அளவுக்கு நம்ம வந்து இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ் வரக்கூடிய அளவுக்கு கனெக்டிவிட்டியை ஸ்ட்ரென்தன் பண்ண ஒரு ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணி அது ரொம்ப அழகாக போயிட்டுருக்கும். ஆனால் இந்த இந்த மாதிரி லேர்னிங் ஆப் வந்து எனது ஆன்லைன் கல்வி முறை வந்தவுடனே நான் ஐடி மினிஸ்டராக இருக்க காரணத்தினால நிறைய இந்த ஐடி செக்டரில் வந்து நிறைய லேர்னிங் ஆப்ஸ் வந்து என்கிட்ட காட்டினாங்க. உண்மையிலேயே ரொம்ப அழகான முறையில் வந்து இது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அது நிச்சயமாக நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதை நான் நம்புகிறேன். அது நல்ல முறையில் வர வேண்டும். உண்மையிலேயே அவங்க வந்து நம்முடைய கல்வித்துறை அமைச்சருடைய வேண்டுகோளை ஏற்று 3 மாதத்தில் அதனுடைய தமிழ் வெர்ஷன் கொண்டு வந்திருப்பது மிகுந்த பாராட்டுக்குரியது. நான் உண்மையிலேயே உங்களை நான் பாராட்டியிருக்கேன். டெக்னாலஜி வந்து நிறைய சொல்யூஷன்ஸை கொண்டு போகுது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அதை ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு டெக்னாலஜிகளை நம்ம சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு சூழலில் காலகட்டத்தை வந்திருக்கோம். டெக்னாலஜி வந்து ரொம்ப இன்னவிட்டபிள், தவிர்க்க முடியாத ஒன்றாக போயிட்டு. நீங்கள் பார்த்திங்கன்னா எல்லா ஃபீல்டும் ஏஜு டெக், மெட்யூ டெக், அந்த டெக், இந்த டெக்னு எக்கச்சக்க மலை, ஏஐ, ஐஓடி, விஆர், அப்படி ஒவ்வொன்றும் புதுசு புதுசு புதுசாக வந்துகிட்டே இருக்குது. எங்கே போய் நிற்கும்னு நமக்கு தெரியலை. அந்த வளர்ச்சி கூட நீங்கள் வந்து 50 வருஷமாக வந்த வளர்ச்சி இப்போ வந்து ஒரு 5 மாதத்தில் வரக்கூடிய அளவுக்கு டெக்னாலஜி வந்து பண்ணிகிட்ருக்கு. அதனோட நெகட்டிவ் கான்சிக்வன்சஸும் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து செல்ஃபோனுக்கு அடிக்ட் ஆகிட்டு. நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் ஒரே நாளில் முடிவு செய்து 1000 ரூபாய் நோட்டுகள் தடை செய்யப்படுகிறது சொன்னார். கொஞ்சம் பேர் கஷ்டப்பட்டு 9 லேருந்து 2 லேருந்து இறந்து போனால் அது வேறு. இன்றைக்கி நீங்கள் செல்ஃபோனை மட்டும் தடை பண்ணிட்டு வச்சுருக்கலாம், பாதி பேர் கேஸில் போயிடும். அந்த அளவுக்கு எல்லாருமே வந்து ஃபார் எவ்ரி திங் நம்ம வி ஆர் டிபெண்டன்ட் ஆன் டெக்னாலஜி. அது இன்னும் வந்து கூடி போகக்கூடிய வாய்ப்பு தான் இருக்குது. ஏன்னா ஐடி மினிஸ்டர்கிட்ட வந்து ஒவ்வொருத்தராக வந்து அவங்க புதிய புதிய இன்னோவேஷன்ஸ் அதெல்லாம் பார்க்கச்சுமே எங்கே போய் நிற்க போகுதுன்னு நமக்கு ப்ரெடிக்ட் பண்ண முடியல அந்த அளவுக்கு போயிட்டு. பட் எஜுகேஷனில் இந்த டெக்னாலஜி எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்குன்னா நமக்கு ரொம்ப லெஸ் தான் உள்ளது. இப்போ நமக்கு இந்த கோவிட் பேண்டமிக்கில் ஏற்பட்ட பின்விளைவுகளால் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லை, ஒரு பெரிய டிஸ்பாரிட்டி இருக்குது. அது வந்து ரொம்ப ஒரு ஏரியா ஆஃப் கன்சர்ன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ரூரல் ஸ்டூடெண்ட் இருக்கும், அங்கே இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், அங்கே இருக்கக்கூடிய டீச்சிங் ஃபேக்கல்ட்டிக்கும், இப்போ ஒரு சென்னை மாதிரி சிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஸ்கூலுக்கும், அங்கே இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட்ஸ், அங்கே இருக்கக்கூடிய டீச்சிங் ஃபேக்கல்ட்டி, அங்கே இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இதே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் நமக்கு இருக்கு. அப்போ இது கூட இன்றைக்கி நான் வந்து இந்த மேடம் கிட்ட யோசித்தேன், இந்த கேப்பை கூட டெக்னாலஜி ஃபில் பண்ண முடியும்.